சி பரமேஸ்வரி, மாநில தலைவர், தமிழ்நாடு கிராம சுகாதார செவிலியர் சங்கம். இன்றைய தமிழகத்தில் உள்ள மாவட்ட மாநில நிர்வாகிகள் மட்டும் நாங்கள் இன்றைக்கி உண்ணாவிரதம் நடத்துவதாக முடிவெடுக்கப்பட்டு இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு வந்துள்ளோம். இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் மிக முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், யூவின் செயலி மூலம் எங்களை வந்து பணி செய்ய சொல்லி அச்சுறுத்துறது. யூவின் ஆப்பின் மூலம் அந்த பணி செய்வது அப்படின்றது ஒரு கணினி ஆப்ரேட்டருக்கு செய்வதற்கு சரியாக இருக்கும், ஆனால் எங்களுடைய பணி அப்படின்றது செவிலியர்கள் பணி, மக்கள் நலன் சார்ந்த பணி, தாய் சேய நல பணியையும் மக்கள் சார்ந்த பணியையும் செய்வதுதான் எங்கள் நாங்கள் பயிற்சி பெற்றிருக்கோம். ஸோ அதனால் வந்து அரசும் எங்கள் துறையும் வந்து இந்த யூவின் செயலியை வந்து எங்களிடம் திணிப்பதை கைவிட்டு அதை வந்து அதற்காக பயிற்சி பெற்ற கணினி ஆப்ரேட்டரிடம் கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தமிழகம் முழுவதும் வந்து 2000-க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது. இந்த காலி பணியிடங்கள் அப்படின்றது மக்கள் நல பணியை செய்வதற்கு ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை. ஏன்னா மக்களிடம் வந்து அவர்களுடைய இந்த சுகாதார பணியை வந்து சரியாக சென்று சேராது, தாய் சேய் நல பணி இதனால் பாதிக்கப்படுகிறது. எனவே தமிழக அரசும் இந்த எங்களுடைய துறையும் வந்து எங்களுடைய செவிலியர் பணியை செய்ய அனுமதிக்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். அப்படி இல்லை, இதை செய்யவில்லை என்றால் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையாக மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து செவிலியர்களையும் ஒன்று திரட்டி அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்துவோம் என்பது தெரிவித்துக் கொள்கிறேன்.